நிறைய விஷயங்கள்லாம் வேதாந்தங்கள்ல இருக்கே தவிர புரட்டத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம போனா அதை வந்து நம்புறமே தவிர அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான சூழ்நிலை. நாமளும் பயப்படுறோம் ஏற்கனவே புரட்டத்தை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் நம்மள நாஸ்திகம்னு சொல்லப்படுற ரெண்டு பேரும் நம்மளோட ஒரு பயம். ஏதோ பிரதான சொல்லியிருக்கா கருணும் இல்லாம ஏதோ மாத்தி மாத்தி கேள்வி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணுறோம்னா சில சமயங்கள்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் கேட்கறது இல்லை. நான் கேள்விகள் கேட்கலாம் பண்ணோம், கேள்வி கேட்டாதான் அதனுடைய தத்துவம் புரியும். அஜிகேசர் கேட்டதுனாலதான் தத்துவ உருட்டத்தே வந்தது, அர்ஜுனன் கேள்வி கேட்டதுனாலதான் பகவத்கீதையே வந்தது. ஒருவன் கேள்வி கேட்டதுக்குள்ள விதரம் வருணம் விதரம் உதவுறாத அவன் புள்ள கேட்ட காரணத்தினாலதான் ஆனந்தவல்லி பிரகவல்லி முத்தியாதிகள்லாம் வந்தது. கேள்வி கேட்டுதான், கேள்வி கேட்கறதுனுடைய இன்டென்ஷன் தான் சரியா இருக்கும். இது இல்லைன்னா என்ன ஆகும்னா தத்துவம் ஆனது புரியாது. ஏன்னா கேட்க கேட்கத்தான் அதனுடைய ஆழமானது புரியும். மேல மேல கேள்வி கேட்கும்பொழுதுதான் அதனுடைய ஆரம்பமான சொல்லி நம்ம சாஸ்திரமே அப்படித்தான் இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருப்பா, காரியம் நியத பூர்ண காரணம் காரிய நியத பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லிடுவான். முதல்ல என்ன சொல்லுவா, காரிய நியத பூர்வ விருத்தி காரணம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா உடனே என்ன பதில் சொல்லுவா, காரிய நியத பூர்வ விருத்தி காரணம். படுத்த கேள்வி கேட்போம் சார் எப்படி காரியம்னா என்ன அப்படின்னா ராகபாவம் பிரதியோகி அப்படிங்குவோம். இதுல என்ன ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தெரியாம இருக்கும். ஒரு டெபினேஷனுடையதான வார்த்தை இருக்கு பாருங்க, அது நமக்கு தெரியாம இருக்கும். அது அடுத்தடுத்து பதில் சொல்லிட்டே இருப்பா. ராகபாவம்னா என்ன, அபாவங்கள் நான்கு வகை, ராகபாவம் பிரத்யந்தாபாவம் மத்தியந்தாபாவம் அன்யோன்யாபாவம். பிரதியோகின்னா என்ன, இப்படி என்ன பண்ணுவான்னா வாத்தியார் ரொம்ப அழகா சொல்லுவார். வாத்தியார் சொல்லக்கூடிய பதில் பையன்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிற மாதிரி இருக்கும், நிறைய கேள்விகள் அவனுடைய மனசுல உருவாக்கணும். வாத்தியார் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பதில் இருந்து மாணவனிடத்திலிருந்து பல கேள்விகள் பிறக்கணும். ஆனா மாணவனுடைய பதில் இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் ஆசிரியர் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணுமா? யார சொல்லுவார் வாத்தியார், ஒரு பதில் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா மாணாக்கன் ஒரு பதில் சொல்லிட்டான்னா அதுக்கு மேல வாத்தியார் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா இருக்கணும் அவனுடைய பதில். ஆனா மாணவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆசிரியருடைய பதில் எப்படி இருக்கணும்னா மாணவனை இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க தூண்டணும். ஒரு நல்ல ரிசர்ச்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஞான சம்பந்தம் அப்படிங்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர் ஆனவர் சொன்னார், ஒரு நல்ல தீசிஸ் ஒரு நல்ல ரிசர்ச் தீசிஸ் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் எந்த தீசிஸ்க்கு மேல பல ரிசர்ச் தீசிஸ் வருதோ அதுதான் பெஸ்ட் தீசிஸ். அது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணும். நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படி ஏற்பட்டது தான். வைசேஷிகம்னு ஒரு சாஸ்திரம், வைசேஷிக சாஸ்திரத்துல பதார்த்தங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னார். உடனே பதார்த்தத்திலிருந்து சுகம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன பண்ணார், சாங்கியம் வந்து அடுத்த கேள்விகளை ஆரம்பித்தார். சாங்கியத்திலிருந்து யோகம், யோகத்திலிருந்து மீமாம்சம், மீமாம்சத்திலிருந்து வேதாந்தம், வேதாந்தத்துல அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் இத்தியாதிகள் எல்லாம் குரோனாலஜிக்கலாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஒரு ரிசர்ச் ஒரு ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னா மேல மேல நிறைய வந்து இருக்கிறது தான் உண்மையான ரிசர்ச். இப்ப பகுரூபா அப்படின்ன உடனே நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விகளாக வரும். நிச்சயமாக அதுக்கும் உபரிடத்துக்கிட்ட பல இடங்கள்ல பிரமாணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கிராமத்துல ஆத்துல வந்து அந்த முற்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் இப்ப எல்லாம் அது என்னன்னு தெரியாம போச்சு. அதாவது குழந்தைகளை காட்டணும்னா தட்சிண சைத்ரால கொண்டு போய் காட்ட வேண்டியதா இருக்கு. இப்படித்தான் நாலு கை தாழ்வாரம் இருக்கும், நடுவுல முக்கமானது இருக்கும், இது வந்து எழியன்னு சொல்லுவா அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப எல்லாம் வந்து அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. அந்த மாதிரி முற்றத்துல என்ன பண்ணுவான்னா எண்ணெய் செக்குல ஆடி எடுத்துன்னு வந்து வைப்பா, நிறைய எண்ணெய் குடங்கள் எல்லாம் இருக்கும். சூரியனுடையதான பிரதிபிம்பம் அந்த எண்ணெய் குடங்கள் எல்லாம் தெரியும். நிறைய வச்சிருக்கும் பொழுது நிறைய குடங்கள் எல்லாம் தெரியும். இப்போ ஒண்ணு பலதா தெரியறதா இல்லையா அப்படிங்கறதான ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பான். அதுவும் நமக்கு கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறது ஒண்ணுதான் சூரியன். எண்ணெய் குடம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன ஆக போறது, பிரதிபமும் வரப்போறது. அந்த மாதிரி இல்லையே சார் இங்க இருக்கிறது. பார்த்தாடுதான் அன்னைக்கு சொன்ன பாருங்க, சஜாதீயமான பேதங்கள் இருக்கு,
விஜாத்தியமான பேதங்கள் இருக்கு, சுகத பேதங்கள் இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து சார் என்னுடையதான மார்பு மட்டும் வந்தா ரியல், விரல்கள் எல்லாம் வந்து இமேஜினேஷன்ல வருது, இல்லைன்னா அந்த பிரதிபிம்பம் போடுறதுன்னு சொல்ல முடியுமா? பேதங்கள் எவ்வளவோ இருக்கு, சுகதமான பேதங்களே நிறைய இருக்கு, இதுக்கு மேல சஜாத்தியமான பேதங்கள் இருக்கு. இப்ப நாம எல்லாரும் வந்து ஒரே இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்ல முடியுமோ? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான முக அமைப்பானது இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குணங்கள் இருக்கு, இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும்போது அதுல பார்த்தேன்னா நம்ம என்ன வேணாலும் சொல்லாமே தவிர, சூரியன் வந்து அதே மாதிரி ரவுண்டாகத்தான் இருக்கும், அதே மாதிரியான பிரதிபிம்பம் தான் பலதுல இருக்கும். ஆனா இப்ப நாம வந்து பரமாத்மாவுடையதான பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதே மாதிரி இருக்கமோ நம்ம எல்லாம் ஏதோ பேச்சுக்கு சொல்லாமே தவிர ஒண்ணு பலதாச்சு அப்படிங்கறது வந்து ஏதோ அவன் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு சரி அப்படிதான் இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஜெகசூத்ரியில பகவத்பாதால் பாட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னார், எப்படி இருக்குன்னு சேர்ந்தா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒன்னு ஒன்னும் ஆப்போசிட்டா இருக்குன்னு. சரீரங்கள்ல தான் மாறுபடுறமே தவிர எல்லாருக்கும் ஒரு ஜெனரேலியான ஒண்ணு இருக்கு, அதை வந்து ஜாதின்னு சொல்லுவோம் நாம், அதுதான் மனுஷ்யத்துவம் அப்படிங்கிறது. இந்த மனுஷ்யத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஜீவாத்ம தத்துவம்ங்கிறது தான் பிரதிபிம்பம். அதுல வெளியில தெரியக்கூடியதான ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு பாருங்க, அது அவாளுடைய கர்ம பலனால ஏற்படக்கூடியது. எப்படி சார் அது அப்படின்னு கேட்டா, இப்போ எண்ணெய் குடத்துல இருக்கக்கூடியதான தன்மை இருக்கு இல்லையா, அதுல அந்த சூரியனுடையதான அந்த பரிதின்னு சொல்றோம் பாருங்க, அந்த டிஸ்க் அதெல்லாம் வேணா ஒன்னா இருக்கலாமே தவிர, அதுல இருக்கக்கூடியதான நிறமோ அதுல எண்ணெய் கொஞ்சம் குறவாகவோ இல்ல அந்த குடத்தை சாட்சியோ வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னா இந்த பிரதிபிம்பமே மாறுபடும். எண்ணெய் ஒவ்வொன்னு ஒரு ஒரு எண்ணெயா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன ஆகும், அந்த பிரதிபிம்பத்தினுடையதான நிறம் மாறுபடும், அதனுடையதான தன்மைக்கு ஏற்றவாறு ஒருவேளை பெரிய அகலமானதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் ரொம்ப அகலமாக தெரியும், அதனுடைய வாய் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சின்னதா தெரியும், அந்த எண்ணெய் குடத்தினுடையதான வாய் ரொம்ப குறுகலாக இருந்ததுன்னா இல்ல சார் இது குறுகலா இருக்கு ஆகவே என்னுடைய இதுல சென்டர் போர்ஷன் மட்டும் தான் சூரியன் தெரியும்னு சொல்ல முடியுமோ? அதுலயும் சூரியன் முழுமையா தெரியும், அது ஆனா எப்படி தெரியும், சின்னதாக தெரியும். ஒரு டம்ளர்ல எண்ணெயை வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுலயும் பிரதிபிம்பம் இருக்கும், அது அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா இருக்கும், அது அதுக்கு தகுந்த மாதிரி நிறத்தை கொண்டதாக இருக்கும், அதனுடைய ஷேப் வந்து இப்படி ஒரு மாதிரி இப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்க, இதுல படக்கூடிய பிரதிபிம்பம் கொஞ்சம் நீண்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆக பிரதிபிம்பம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, அந்த லெவல்ல எல்லாம் ஒண்ணுதான். அதத்தான் திருப்பி திருப்பி வேதாந்தம் என்ன சொல்றது, தத்து தொம் அசி. எப்படி மேல இருக்கக்கூடியதான ஒரு சூரியனும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதான சூரியனும் ஒன்னாக இருந்தாலும், சரீரம் என்கிறதான நிலையில எண்ணெயினுடையதான நிறம், எண்ணெய் இருக்கக்கூடியதான பாத்திரத்தினுடையதான அமைப்பு இவைகளின் மூலமாக மாறுபட்டு தோன்றுகிறதோ, அதே போல கர்மாங்கிறது உபாதி. அந்த கர்மத்தின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான சரீரத்துல வேணா மாறுபாடுகள் இருக்கலாமே தவிர, எப்படி குடத்துல இருக்கக்கூடியதான எண்ணெயில இருக்கக்கூடிய வித்தியாசத்தினால சூரியனுடையதான பிம்பமே மாறி தெரியறதோ, அதே போல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவ தத்துவம் ஒன்னாக இருந்த பொழுதிலும் அது பிரதிபலிக்கக்கூடியதான சரீராதிகள் கர்ம வசத்தினால மாறி இருக்கிற காரணத்தினால அப்படி இருக்கு. அதனால்தான் பார்த்தா ஒரு சின்ன எறும்பு எடுத்துக்கோங்க, சின்னதான எறும்பு, அது மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ரொம்ப குட்டியா இருக்கு, ஆனா அதை எடுத்தும் பார்த்தா அதுக்குள்ளே எல்லா சிஸ்டமும் இருக்கணுமா வேண்டாமா? அதுக்குள்ளேயே டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கணும், ரிப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கணும், இல்லாம இருக்க முடியுமோ? அதுக்குள்ளே எல்லாம் இருக்கு. எப்படி ஒரு சின்ன டம்ளர், ஒரு பஞ்சபாத்திர உத்தரணி இருக்கு பாருங்க, இந்த உத்தரணியில இருக்கக்கூடிய ஜலத்திலயும் அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் வரும், பெரிய அண்டால வச்சிருக்கிறதுலயும் வரும். அந்த மாதிரி யானையில இருக்கக்கூடியதான சைதன்யம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், பெரிய அண்டால இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த சின்னதா உத்தரணி இருக்கும் இல்லையோ, பஞ்சபாத்திர உத்தரணி வச்சுன்னு பண்றோம் பாருங்க, மாத்தியானிகம் பண்ணும் போது அந்த உத்தரணியில இப்படி ஜலத்தை எடுத்துன்னா அதுலயும் ஒரு சூரியனுடையதான பிரதிபிம்பம் தெரியும்.
அது ஒருவேளை எறும்பினுடைய ஜீவன் மாதிரியா இருக்கலாம். இப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன சிஸ்டம் உண்டோ எல்லா சிஸ்டத்தையும் கொண்டதாக, அதாவது காரண சரீரத்துல எல்லாம் உண்டு. நம்மளுடைய எல்லா இந்திரியங்களுடையதான தன்மையும் எந்தெந்த சமயத்துல அந்த இந்திரியங்கள் எவ்வளவு தூரம் வெளியில மேனிபெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு வரும். இல்லாத இடத்துல என்ன பண்ணுவோம், சுருக்கி வச்சுப்போம். எங்க வாத்தியார் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. நம்ம முன்னாடி வந்து ரொம்ப பெரிய குவார்டர்ஸ்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பெரிய இந்த கவர்மெண்ட் இந்த சதர்ன் ரயில்வே இந்த மாதிரியான பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாம் போன பெரிய குவார்டர்ஸ் இருக்கும், துருஷா இருக்கும். எப்படி மெயின்டைன் பண்றதுன்னே தெரியாது. ஆத்த ஒரு தடவை பெருக்கி சொல்றதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஒரு 5-6 பேர் தேவையா இருக்கும். பெரிய பெரிய போர்ஸ்ல இருக்கா போறோம், இந்த சதர்ன் ரயில்வே இந்த மாதிரி இருக்கிற டாக்டர் மாதவன் சார் எல்லாம் அவர் போய் ஆத்துல பார்க்கும்போது பார்த்தா புஷ்ஷா இருக்கும். இந்த கோடியில இந்த கோடி நடக்கிறதுக்குள்ள கால் போயிடும், இவ்வளவு பிரிச்சு வீடு இருக்கும். அந்த இதுல ஹெட்ஹவுஸ்ல உள்ள அவள்லாம் அவரை போய் பார்க்க போகும்போது எல்லாம் பார்த்திருக்கலாம், அவ்வளவு பெரிய இடம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர் ஆன பிறகு இருக்கும் ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் வாசல் போயிடும் புருஷா இருக்கு. அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, தஞ்சாவூர் போயிட்டாரு, அவர் சொந்த ஊருக்கு. அவசியம் ஆர்மோ சார் இருந்தார், ஒரு நாள் போனா ரொம்ப சின்னதா இருக்கு. அவருடைய திட்டத்துக்கு இருக்கு ஒரு டபுள் பெட்ரூம். அத்தனை சாமான என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் மேல இருக்கு சார் அப்படிங்கிற. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவ்வளவு பெரிய வீட்டுல எல்லா சாமான்களையும் பரவலாக எல்லா இடத்தையும் வச்சிருந்தோம். அங்கிருந்து சின்ன இடம் வந்த உடனே என்னாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் குறைச்சி எதாவது எங்கெங்க வைக்கணுமோ வச்சுட்டோம். அதே போல யானையினுடைய சரீரத்துல பெருசா ஒரு சோத்திரேந்திரியம் இருக்கும். எறும்புக்கு என்ன ஆகும்னா, அது சோத்திரேந்திரியம் இருக்கும், ஆனா அது சின்னதாக அது அளவுக்கு இருக்கும். எப்படி நம்மளுடைய யூட்டிலிட்டியினுடையதான தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்தை நம்ம வந்து ஸ்பேஸ வந்து ப்ராப்பரா பயன்படுத்திக்கிறோமோ, அதை போலதான் ஜீவாத்மாவும் என்ன பண்றதுன்னா, அந்தந்த இந்திரியங்களை அது அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிறது. பெருசா இருக்குன்னா நல்லா விசாலமாக ஒரு பெரிய கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா பெருசா வச்சுக்கிறோம், எல்லா இடத்துலயும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மூலையில இருக்கு. அதுவே சின்னதா நம்மளுடைய அது ரிட்டையர் ஆகி நம்ம ஆத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, அது சின்னதா இருந்ததுன்னா அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அதை குறுக்கி வச்சுக்கணும். அதே போல ஜீவாத்மா என்ன பண்றதான்னா, அது அதனுடையதான கர்ம வசத்தினால கிடைக்கிறதான தேகம் இருக்கும் இல்லையோ, அந்த தேகத்துக்கு தகுந்த மாதிரி இந்திரியங்களை எல்லாம் செயல்படுத்திக்கணும். எப்பேற்பட்ட ஈஸ்வரர் அனுகிரகம் பாருங்க. அப்படி ரூபம் பலதாது, ஒண்ணுதான் பலவிதமான ரூபமாக தெரிகிறது. அந்த ரூபத்தில் இருக்கக்கூடியதான பேதங்கள் என்ன அப்படின்னா, அந்தந்த கர்ம பஜத்தினால ஏற்பட்டதான சரீரத்தினுடையதான பேதத்தினால நமக்கு எல்லாம் பேதம் இருக்கிற மாதிரி தெரியும். இத்தனை பேதத்தை ஏன் கொடுப்பானே அப்படின்னு அடுத்த பேசு. நீங்க எல்லாம் ஒண்ணுன்னு சொன்ன பிறகு இது எதுக்கு கொடுப்பானே அப்படின்னா, இது கொடுக்கறது இல்ல, நாமளா எடுத்துட்டது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம வந்து நம்மளுடைய கர்ம வசமானது எப்படி இருக்கோ, அந்தந்த கர்மாக்களுக்கு ஏத்தவாறான சரீரங்களை நாம் பெறுகிறோம். சரீரம் மட்டுமல்ல, சரீரத்தோடு தொடர்புடையதான வாழ்க்கையை நாம் அப்படித்தான் பெறுகிறோம். அதுதான் இந்த ஜடபரதோ வாக்கியானங்கள் எல்லாம் சொல்றது. இப்பேற்பட்ட மகான் கடைசியில என்ன பண்ணார், இந்த ஒரு மான் பேர்ல கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக ஒரு மானா பிறக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் ஜடபரதராக பிறக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆகவே இது யாரோ கொடுக்கறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம், நாமே எடுத்துக்கொள்வது. நாம என்ன பண்றோம், நம்மளுடைய கர்ம வசத்தினால அதை பண்றோம். அதுதான் உபாசனைகள் எல்லாம் என்ன பண்றது, சத் விஷயங்களை எல்லாம் கொண்டு வரணும். ஏன், இந்த ஜென்மாவில் இல்லைன்னாலும் அடுத்த ஜென்மாவிலையாவது வசத்தியான ஒரு நிலை நமக்கு வரணும். இந்த ஜென்மா வந்துருக்கு, இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பகவானே நினைச்சா கூட இந்த கணத்துல இது இந்த இடத்துல இருக்குன்னா இது இருந்ததுதான், யாராலையும் மாத்த முடியாது. இதுக்குனால்தான் அது பிராரப்தம்னு பேரு. பிராரப்தம்னா என்ன, நான் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இதுதான் சாஸ்திரங்கள் எல்லாம் விதிய மதியாத வெள்ளலாம்னு சொல்றது. இந்த சமயத்துல என்ன உண்டோ அதன் மூலமாக பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்றோம், அதிகமான சத்சங்கங்கள் எல்லாம் அதிகமாக அதிகமாக என்ன இருக்குன்னா, இந்த கிளீன்சிங் ப்ராசஸ்ல அடுத்த ஜென்மாவில ஒரு ஒரு ஸ்லாத்தியமான ஒரு ஜென்மாவானது கிடைச்சி அதுல உயர்ந்ததான ஒரு நிலை அடையும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் எல்லாத்தையும் போல இல்லாம, அதுதான் அவர் என்ன சொல்வாரு, குழுவாகி பூண்டாகி அப்படின்னு தேவாரத்துல ஒரு ஒரு வாக்கியம் சொல்லுவார். எல்லா லெவலையும் கடந்து வந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியும் அவர் சொன்னார், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாரே தவிர இதெல்லாம் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா பூச்சியா இருந்து டைரக்டாக சொர்க்கத்துக்கு போன கதைகள் எல்லாம் புராணங்கள்ல நம்ம பார்க்கிறோம். காலஹஸ்தியில ஒரு செலந்தி பூச்சி இருக்கு பாருங்க, இந்த செலந்தி பூஜை பூஜை பண்ணி என்ன பண்ணிதான் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கு. அது பூச்சியா இருக்கிறது உடனே அடுத்து பறவை ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஒரு ப்ராசஸ் காரணம், அது மாதிரி இருக்கிறது கூட என்ன ஆகும்னா உயர்ந்த நிலைக்கு போகும். அல்லது அதனுடைய தன்மை உணராத பொழுது என்ன ஆகும், ஒவ்வொருத்தரையா அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வரும்.
ஒரு ஒரு லெவல்ல நம்மளுடைய சித்த சுத்திக்கு ஏற்ற மாதிரி கர்மவசத்தினுடையதான நிலைகள் எல்லாம் மாறும்பொழுது பல பல விதமான வாழ்க்கை ஜீவன்களை எடுத்துட்டு அது மாறும், அது பக்குவப்படுத்தப்பட்டதாக. இதை போல உலோகத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே என்னன்னா அவளுடையதான தன்மை, அது அவதான் பலவிதமான உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. இதுலயும் உருவம் என்பது வந்து டிரான்சிட்டர், அது பர்மனன்ட் கிடையாது, மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்று. இதத்தான் என்ன சொல்லுவான்னா வேதாந்திகள் நிறைய நீங்க லெக்சர் எல்லாம் கேட்டிருக்க, ஒரே ஒரு மண்ணுதான் என்ன ஆறுது கட்ட தராவாதிகளாக பரிணமிக்கிறது. அதாவது காரண லெவல்ல ஒன்னா இருந்து காரிய லெவல்ல பலதாக பரிணமிக்கிறது. இப்ப காரிய லெவல்ல எத்தனை இருந்ததுனாலும் காரணம்ங்கிற ஒரு லெவல்ல ஒன்னே ஒண்ணுதான். அப்ப மண்ணினுடையதான பகு ரூபம் தான் என்னது கட்ட தராவாதிகள். எப்படி மண் அப்படிங்கறதுடையதான பல உருவமாக கட்ட தராவாதிகள் எல்லாம் வருதோ அதை போல பிரம்மதத்துவத்தினுடையதான பல ரூபமாகத்தான் இந்த உலகமே காட்சி அளிக்கிறது அப்படிங்கறதாக சொல்லும். அது வாத்தியா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளையார் சதுர்த்தி போது பார்த்தேன்னா கபாலீஸ்வரர் கோயில்ல இந்த 16 கால் மண்டபத்துக்கிட்ட ஒரு பெரிய ஒரு இது வச்சிருப்பா, களிமண் ஒரு திம்ப மாதிரி வச்சிருப்பான். அடுத்த கணம் பார்த்தேன்னா எல்லாம் வரிசலா பிள்ளையார் வரும். அது ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு, கதையா ரொம்ப அருமையா சொல்லுவாரு. ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமா அந்த பிள்ளையார் வாங்கிட்டு இருந்தாரா அந்த கடைக்காரன் கிட்ட. அவர் எப்பொழுதுமே அம்பாளோட இருக்கக்கூடியதான பிள்ளையார தான் வாங்கி பூஜை பண்றது பழக்கம். அவாத்துல அது விசேஷம், கௌல மார்க்க தத்தனை செய்தித்தான் அம்பாளுக்கு சொல்லியிருக்கு. எப்படி பூஜை பண்ணோம்னா நம்ம வாக்குல எப்படி பழக்கமோ அதுபடி பூஜை பண்ணணும். இதுவா இதுவாங்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லை. குலக்கிரமாது ஆகதா மார்க்கா கௌல மார்க்கா அந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இவர் பல ஆண்டுகளாக இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த மாதிரி அம்பாளோட சேர்ந்த பிள்ளையார பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடைக்காரனும் பல வருஷங்களாக இவருக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தும் தான். ஏனோ துரதிருஷ்டம் பாவம் பார்க்கோ அவர் அன்னைக்கு போன பொழுது அந்த அம்பாளோட இருக்கிற பிள்ளையார் தீர்ந்து போச்சு. ஒத்தையா இருக்கக்கூடியதான கற்பக விநாயகர் தான் இருந்தது அவர்கிட்ட, நிறைய பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட ஒரு அந்த கடைக்காரர்கிட்ட சண்டைக்கு போட்டார். அவர் என்னடா இது நான் இத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் தெரியாதா அப்படின்னு அவன் அவரு டென்ஷன் ஆயிட்டார். அவன் கடைக்காரன் ஒரு டென்ஷனும் பண்ணல. இது வருக சாமி அப்படின்னா இந்த கற்பக விநாயகர் எடுத்தான் முட்டினாலும் ஒரு குத்து குத்தினான். அந்த குத்திட்டு என்ன பண்ணா இந்த அம்பாள் இருக்கக்கூடியதான மோல்டு இருக்கு பாருங்க அதுல ஓங்கி அரைச்சான் அந்த இந்த களிமண். சித்த உக்காரங்க சாமி அப்படின்னா கேட்டுட்டு எடுத்து இந்தாந்த சாமி இருந்தான். இது வரும் இதுல யாரு வந்து உண்மையான ஞானி? இந்த மாதிரிதான் அம்பாளுடையதான சொரூபம். என்ன பண்றான்னா உனக்கு என்ன மாதிரி இருந்தா பிடிக்கும் அந்த ரூபத்துல வந்துடும். அதனாலதான் அவளுக்கு காமரூபிணின்னு பேரு. காமரூபிணா என்ன அர்த்தம்னா நாம எந்த லெவல்ல அம்பாளை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த லெவல்ல வருவோம். அதான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பெயிண்டர் எல்லாம் இருக்காளோ இல்லையோ, பெயிண்டர் எல்லாம் அவாவா எந்தெந்த தேசத்தை சேர்ந்தவாளோ எந்தெந்த ஆச்சாரத்தை சேர்ந்தவாளோ அந்த மாதிரிதான் அவன் அந்த அம்பாளை பார்ப்பான். குஜராத்தை சேர்ந்த பெயிண்டரா இருந்தா என்ன பண்ணுவான்னா அம்பாளுக்கு வந்து இந்த இதை போட்டு விட்டுருவோம், இந்த தொடதலன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த சுடிதர் மாதிரி அதை போட்டு விட்டுருவான் அம்பாளுக்கு. அவளுடைய ஆச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியாகத்தான் அம்பாள் அவளுக்கு தெரிவாளே தவிர நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியான 9 கஜம் கட்டிட்டு இருக்க மாட்டாங்க, இருப்பாளோ இருக்க மாட்டாளே. அதே மாதிரி சவுத் இந்தியால கூட அந்த பெயிண்டர் வந்து ஒரு ஸ்மார்த்தராக இருந்தாரு வச்சுக்கோங்க, அம்பாளுக்கு வந்து ஸ்மார்த்த கட்டு 9 கஜம் கட்டி வச்சிருப்பார். சீதையா தான் இருக்கும், சீதையாக கூட இருக்கலாம், வைஷ்ணவனாக கூட இருக்கலாம், மகாலட்சுமியா கூட இருக்கலாம். ஆனா அந்த பெயிண்டர் என்ன பண்ணுவார், அவர் அதே சம்பிரதாயத்துல இருந்த காரணத்தினால ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல அம்பாளுக்கு 9 கஜம் கட்டி விட்டுருப்பார். வைஷ்ணவ சம்பிரதாய கற்பா அம்பாள் வந்து ஒரு வைஷ்ணவர் படம் போட்டார்னா என்ன பண்ணுவார், நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அம்பாளுக்கு 9 கஜத்தை கட்டி விட்டுருப்பார். அப்ப நாம என்ன மாதிரி அந்த தேவதைய அதான் நான் பலதரை சொல்லிருக்கேன். தேவதைகள் எல்லாமே ஒரு கான்செப்ட், அது உருவம் கிடையாது. உருவத்துக்கு வேறு அந்த மாதிரியான லெவல் கிடையாது. இப்போ முருகன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோப்பா, இந்த முருகன் என்பது ஒரு கான்செப்ட். அந்த முருகனை அந்தந்த பெயிண்டர் அந்தந்த ஆர்டிஸ்ட் எப்படி விஜுவலைஸ் பண்றானோ அந்த மாதிரி அவன் முருகனை படம் போடுவோம். அப்ப முருகன் என்கிற பெயரு அந்த வடிவத்துக்கு அல்ல தத்துவத்துக்கு தான். என்னுடைய பேர் என்னுடைய வடிவத்துக்கு, என் பேர் அபிராமசுந்தரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்,
யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து படம் போட்டான்னு வச்சுக்கோங்க, இல்ல சார் அது அவர் மூஞ்சி மாதிரி இல்லையே, இதை பார்த்தா அபிராம சுந்தரம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு. ஏன் அப்படின்னா என்னுடைய பெயர் இந்த உருவத்தோடு தொடர்புடையது. ஆனா முருகன் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, யார் முருகனை போட்டாலும் முருகனை ரொம்ப நல்லா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லலாமே தவிர இதுதான் முருகன், இந்த மாதிரி முகம் இருக்கிறது முருகன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு விநாயகர் எடுத்துக்கோங்க, விநாயகர் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், விநாயகர் என்பது உருவத்திற்கு ஏற்பட்ட பெயர் அல்ல. விநாயகர் என்பது உருவத்துக்கு ஏற்பட்ட பெயராக இருந்தால் ஒருத்தர் போட்ட உருவத்தை விட இன்னொருத்தர் வேற மாத்தி போட்டுட்டானா சார் இது புள்ளியார் இல்லை அப்படின்னு சொல்லணும். சொல்றோமோ செம்பருத்தி பூவினுடைய இதழ்கள் எல்லாம் பிரிச்சு புள்ளியார் மாதிரி வச்சிருக்கோம், அதே புள்ளியார் இருக்கும் இல்ல. அரசியலை எல்லாம் வச்சு இப்பெல்லாம் படம் எல்லாம் வருது, அரசியல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வச்சு புள்ளியார் மாதிரி போட்டிருக்கா, அதே புள்ளியா இருக்கிறோம். கிருஷ்ணர் எடுத்துக்கோங்க, இப்படிதான் கிருஷ்ணர் சொல்ல முடியுமா? எத்தனை விதமான கிருஷ்ணர்களை போடுறோம். அப்போ இந்த தேவதைகளுடைய பெயர்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அவைகளெல்லாம் ஒரு உருவத்திற்கு ஏற்பட்டவைகள் அல்ல, ஒரு தத்துவத்திற்கு ஏற்பட்டது. அது போலதான், ஏன்னா அந்த தத்துவத்தை நாம எப்படி பார்க்கிறோமோ அப்படி இருப்போம். ஈஸ்வரனை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பார்த்திருக்கா. கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ ஒரு படத்துல ஒரு படம் பார்த்தேன், சிவ பரமேஸ்வரனை ஒரு குழந்தை மாதிரி போட்டு அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி, உருக்கழிச்சு படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. நமக்கு குழந்தைன்னு ஒன்னு ரெண்டு தேவதைகளை தான் குழந்தைய ஞாபகம் வரும், ஒன்னு கிருஷ்ணர் இன்னொருத்தர் சுப்பிரமணியர். முருகனையும் கிருஷ்ணனையும் மட்டும்தான் நம்ம குழந்தையாக பாக்குறோம், வேற யாரையும் குழந்தையாக பாக்கல. தமிழ் கவிஞர் ஒருத்தர் இருந்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு, அவர் என்ன பண்ணார் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எழுதினார், அம்பாளையோ குழந்தையாக பாதிச்சு எழுதினார். ஆனா வாஸ்தவமா பொதுவாக இருக்கக்கூடியது பார்த்தா முருகனை குழந்தையாக பாவிப்போம், கிருஷ்ணரை குழந்தையாக பாவிப்போம், மற்ற பேரெல்லாம் குழந்தையா பாவிக்கிற மாதிரி இல்ல. அப்போ இவைகள் எல்லாம் ஒரு தத்துவம், அவாவா என்ன மாதிரி விஜுவலைஸ் பண்றாளோ அந்த மாதிரி அந்த அப்பாள் இருக்க போறா. அப்ப அத்தனை உருவமும் யாரு? கிருஷ்ணனா தானே இருக்கணும், அத்தனை உருவமும் முருகன் தானே. அப்ப அந்த முருகனுக்கு எவ்வளவு உருவம் பார்த்தேன்னா, இந்த புள்ளியார் சதுர்த்தியும் போது கபாலீஸ்வரர் கோயில் அந்த மாட வீதியில பார்த்தேன்னா எத்தனை விதமான புள்ளியார், என்னென்னோ விதவிதமான புள்ளியார்கள் எல்லாம் இருக்கு. அப்போ புள்ளியார் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அதனுடைய பகுரூபம் பாருங்க. இப்படி ஒரு தெய்வத்துக்கே இருக்குன்னு சொன்னா அத்தனை தெய்வத்தையும் உருவாக்கி விடாத இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இன்னும் எத்தனை உருவம் இருக்கணும்? அதனால ஏதோ நாமாவளியில சொல்லியாச்சு அப்படின்னு இல்ல, நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத வந்து நாம ஏதோ ஹயக்ரீவர், அதான் நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்றார். சொல்றவர் எப்பேற்பட்ட மகான், கேட்பவர் எப்பேற்பட்ட மகான் பாருங்க, அவர்கிட்ட போய் சும்மா சாதாரணமான விஷயத்தை சொல்லுவாரா? ஆகவே அதுல தாத்பரியம் இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்கு, இதுக்கு நிறைய பிரமாணங்களை எடுத்து கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொன்னா அத்வைதத்துக்கு வந்து ஏசர் இவ்வளவு புஸ்தகங்கள், இத்தனை ரெகுலேஷன் அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இத்தனை புத்தகம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்த்தோம், பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கிறத பொய் பொய் தோற்றம் அப்படின்னு சொல்லணும்னா எத்தனை விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு இல்ல. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவன் ஆபரான்னு ஒரு வாக்கியத்துல சொல்லிட்டு போட்டாரு, அது பகவான் பார்த்தாள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாமோ, இல்லைன்னா வலிக்கிறது, தாகிச்சதுன்னா தீர்த்தம் குடிக்கணுமா வேண்டாமா, பசிச்சதுன்னா சாப்பிடணுமோ இல்லையோ, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து இருக்கோம், கொசு கடிக்கிறது, அதனால பிளான் போட்டுக்கிறோம், சகலமா இருக்கும் பொழுது இதை மித்தியன்னு சொன்னா ஆறாத நம்ப முடியும். அப்ப அதை மித்தியன்னு சொல்ல வைக்கணும்னா எத்தனை விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அது போல பகுரூபா அப்படிங்கிற ஒரு நாமாவளிக்கு இத்தனை விளக்கங்களை பாஸ்கராச்சாரியர் எடுத்து கொடுத்துருக்காருன்னா அதை சடுக்குன்னு புரிஞ்சுக்கிறது கட்டம். நமக்கு ஏதோ பெரியவர் சொல்லிருக்காரு, அகஸ்தியர் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணிருக்காரு, ஹயக்ரீவர்னு சொல்லிட்டு போறதுங்கிறது வேற. ஆனா அவ்வளவு பிரமாணங்களை சொல்லி இன்னைக்கு நாம லோகத்துல பார்க்கக்கூடிய அனைத்தும் ஈசாவாசியம் இதம் சர்வம் என்கின்ற ஜெகத்யாம் ஜெகத்னு உபனிஷத் சொல்றது பாருங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணோம்னா இந்த பிரமாணங்கள் இருக்கு அப்படிங்கறத பிரமாணங்களை நிறைய எடுத்து கொடுக்கிறார். பகூனி ரூபானி எத்தியாகா அரூபாபர பாவத்வாது பகுரூபா கிரியாத்மகா அப்படின்னு சொல்லி தேவி புராணத்துல செயல்களுக்கு ஏற்றவாறு பலவிதமான வடிவங்களை எடுத்துக் கொள்கிறார். இங்கே நாம பார்க்கிறோம் சார், ஒரு ஒரு செயலுக்கு தகுந்த மாதிரியாக ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு ஒண்ணு எடுத்துக்கோங்களேன், எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒண்ணு இதுக்குள்ள இருக்கும்போது ஒரு வித்தியாசமா வேலை செய்யுது, இதுக்குள்ள இருக்கும்போது வேற வித்தியாசமா வேலை செய்யுது,
அதுக்குள்ள இருக்கும்போது வேற வித்தியாசமா வேலை செய்யுது, இதுக்குள்ள இருக்கும்போது வேற வித்தியாசமா வேலை செய்யுது. ஒரே எலக்ட்ரிசிட்டி, இதை பகுரூப்பான்னு சொல்லாம கூடாதா? இதுல ஏதாவது இடம் மாறிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, டியூப்லைட் திடீர்னு சுத்த ஆரம்பிச்சதுன்னா, இது திடீர்னு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒவ்வொரு கிரியைக்காகவும் ஒரு ஒரு விதமான தன்மை கொண்டிருக்கு. ஆனா எல்லாம் ஒண்ணுதானே, எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம ஆத்துல பிரிட்ஜுக்கு தனியே எலக்ட்ரிசிட்டியா வாங்குறோம் சார், அந்த பிரிட்ஜுக்கு வர எலக்ட்ரிசிட்டி அதனால ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்ல முடியுமோ, இது ஹீட்டருக்கு வர்றதுன்னு சொல்ல முடியுமோ? அப்ப பாருங்க, ஒரே சக்தி தான் பகுரூபமாக இருக்கா இல்லையா? இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பிரம்மஸ்வரூபத்துக்கு அடுத்தப்புறம் ஆல் பர்வேசிவ்னா எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான், சாப்பாடே இருக்காது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா சாப்பாடு இல்லை, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி குக்கர்லயே வாங்கிட்டோம். அதனால என்ன, ஆகாரமே முதுக்குண்டு எலக்ட்ரிசிட்டியே அதிகமாக தான் இருக்கு. பரமாத்ம சுரூபத்துக்கு அப்புறம் ஆல் பர்வேசிவ்னா அதுதான், வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரே எலக்ட்ரிசிட்டி பல விதமான ரூபங்களை அடையிறதா இல்லையா? அதுதான் பகுரூப்பா. அந்த மாதிரி இருக்கு, நம்மளால உருவாக்கப்பட்டதான ஒரு விஷயமே, இன்ஃபேக்ட் அது உருவாக்கப்படுது, நாம அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் யாராலையும் உருவாக்க முடியாது, அது ஏற்கனவே அம்பாள் கொடுத்துருக்கா அதுல சக்தி. அந்த சக்தியை நாம சேனலைஸ் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கோம், வி ஆர் எக்ஸ்பிளாய்டிங். நம்மளால ஒன்னும் உருவாக்க முடியாது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா மின்சாரம் தயாரிக்கிறோம், மின்சாரம் யார் தயாரிக்கிறது? மின்சாரம், மின்சாரத்தை எப்படி தயாரிக்க முடியும்? சொல்லிட்டு இருக்கா வியாபாரிக திசையில, நன்னா யோசிச்சு பாருங்க, மின்சாரத்தை தயாரிக்க முடியுமா? என்ன துணி தயாரிக்கிற மாதிரி மின்சாரத்தை தயாரிக்க முடியுமோ? ஏற்கனவே அது அந்த சக்தி அதுல இருக்கு, அனல்ல இருக்கு, அணுல இருக்கு, நீர்ல இருக்கு. அந்த சக்தியை நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாம நம்மளுடைய செயலுக்காக பயன்படுத்திட்டு இருக்கமே தவிர ஒருத்தராலேயே நேச்சர் மின்சாரத்தை தயாரிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன். இல்ல சார், அது வந்து அந்த மோட்டார் வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த கைனெட்டிக் எனர்ஜின்னா எல்லாம் சரியே, அதுல அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கணுமா வேண்டாமா? நீங்க வச்சு வெறுமனை வச்சு சுத்துங்களேன் பம்பரத்தை, அதுதான் பாப்பேன். அப்ப அத்தனையும் அம்பாள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கா நமக்கு. இது இதுல இருந்து அதான் ரொம்ப அழகா ஒரு சர்ச்சினுடையதான வாட்டல்ல எழுதியிருந்தது பார்த்தேன். இது சொன்னா என்னன்னு கவனம் இல்லை, இங்க வழியில போயிருக்கும் போது அதுல பார்த்தேன். சில நேரம் கார் நின்றுது, அந்த இடத்துல எழுதியிருந்தது, மருந்து கொடுப்பவன் மருத்துவன், மருந்துக்கு மருத்துவ குணத்தை கொடுத்தவன் இறைவன் சொல்லியிருக்காரு. எல்லாத்திலையும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த வாயுல அந்த எனர்ஜியை நாம என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிறோம். ஆபோ ஹிஷ்டாம யோகு வர்த்தான பூர்ஜே ரதாதனா அவசூத்த சொல்றது, வாட்டர்ல அவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு. பிருத்திவியில அவ்வளவு எனர்ஜி இருக்கு, அக்னியில அவ்வளவு எனர்ஜி இருக்கு. எல்லா எனர்ஜியும் நாம நமக்கு தேவையான எனர்ஜியா மாத்திக்கிறோம். யாராலையும் தயாரிக்க முடியாது, எல்லாம் பகவான் கொடுத்ததை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொடுக்காத ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நாம என்ன பண்றோம்? நமக்கு அனுகூலமாக மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி பகுரூபா மின்சாரம் இருக்க நாம இது பண்ணினதே பகுரூப்பா தானே, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு ரூபத்துல இருக்கு பாருங்க. அப்படி அச்சே அபரபாவத்வாது தேவி புராணமானது கிரியாத்மகா, செயலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருடையதான இடத்துக்கு தகுந்த மாதிரி. பட்டாசுரனை வதம் பண்ணணுமா? இப்படிப்பட்டதான ரூபம் தேவகாரிய சமுத்தியதா. நாம வழியில முதல்ல என்ன பார்த்தோம், அம்பாள் எதுக்கு வரா? தேவகாரிய சமுத்தியதா, தேவதைகளுடையதான காரியங்களை எல்லாம் சக்சஸாக முடிச்சு தரணும், அதுக்கோசரம் வராது. அப்போ பரபிரம்ம பாவனா ரூபாயாக அபி பண்டாசுர ஹனநாதி பகுவித கிரியாகாரித்வாது தத்தத் ரூபவத்வேன பகுரூபத்வம் அபி இது பக்ஷே அர்த்தா அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து மாற வேண்டியதான அவசியமே இல்லை. அவ பரமாத்ம சுரூபி, அவளுக்கு இருந்து தனியா எந்த விதமான ரூபமும் கிடையாது. ஆனாலும் பண்டாசுராதி அரக்கர்களை எல்லாம் கொல்லணுங்கிற காரணத்தினால அது எதுக்கு தகுந்த மாதிரியான ரூபத்தை எடுத்துக்கிறான். இதுக்குள்ள வரும்போது எலக்ட்ரிசிட்டி சுத்த வைக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியாக வரும். இதுக்குள்ள வரும்பொழுது ஒலியை பெருக்கக்கூடியதான எனர்ஜியாக வரும். அங்க வரும்பொழுது வெளிச்சத்தை தரக்கூடியதான எனர்ஜியாக மேனிபெஸ்ட் ஆகும். அப்படி ஒரு ஒரு இடத்துலயும் அந்த எனர்ஜியினுடைய மேனிபெஸ்டேஷன் வேணா வேறு மாதிரியாக இருக்கலாம், அதுக்கு அனுகூலமாக இருக்கலாம். இப்போ இரண்ய கசிப்பு அழுக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் மகிழ ரூபத்துல வர முடியுமோ? வர முடியாது, நிருசிம்ம ரூபத்துலதான் வரணும். அப்பதான் அழிக்க முடியும். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான ரூபத்தை எடுத்துக்க வேண்டும்.
பகூனி எஸ்யாக ரூபாணி சிராணிச்ச சராணிச்ச தேவ மானுஷ திவ்யஞ்சி பகுரூபா ததா சிவா அப்படின்னு தேவி புராணமானது உலகத்தில் இருக்கக்கூடியதான தேவர்கள் மனுஷியர்கள் சிறிய ஜாதிகள் தாவர ஜங்கமங்கள் அனைத்தாகவும் அவள் தான் இருக்காள் அப்படின்னு சொல்றது. ஏகதாஜ திதாஜைவ ததா சோடசதாஸ்திதா துவாத்ரிம்சத் பேத பின்னாவா யாதாம் வந்தே பராத்தராம் சூத சம்ஹிதா சொல்றது. இது ரொம்ப ரொம்ப ஸ்லாக்கியமா எங்க வாத்தியார் சொல்றாரு. வாத்துமா இந்த பகுரூபா அப்படிங்கிறது வந்து சப்த பிரம்மத்துக்கான பரபிரம்மத்தினுடையதான சப்தம் அப்படிங்கறதான பிரணவத்தினுடையதான மேனிபெஸ்டேஷனாகத்தான் இந்த ராமாவளிய வாத்தியார் ரொம்ப சாத்தியமா சொல்லுவார். இது என்ன அப்படின்னா அடிப்படையா பாத்தீங்கன்னா அந்த நாதம் அப்படிங்கறதான ஒண்ணு அதுதான் என்ன ஆயிடுதுன்னா பிரணவம் அப்படிங்கறதான ஒரு நிலையில வந்து பிரணவம் தான் வேதத்துக்கு மாதாவாக சொல்றது. பிரணவகா சந்தசாமிவ அப்படின்னு காளிதாசனே சொல்லுவார். இந்த பிரணவம் அப்படிங்கறதான சப்த பிரம்மத்திலிருந்துதான் வேதம் என்கிறதான பெரிய சப்த பிரபஞ்சமே தோன்றுகிறது. இது ஒன்னு இரண்டாகி இரண்டு பலதாக ஆகுது அப்படின்னு பல தந்திர சாஸ்திரங்கள்லயும் வேதாந்த சாஸ்திரங்கள்லயும் புராணங்கள்லயும் சூத சம்ஹிதா முதலான புத்தகங்கள்லயும் ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்படும். இந்த அம்பாளை வந்து நான்கு நாமாவளிகள்ல பார்த்தோம் நாம ஏற்கனவே. பரா பிரத்யக்ஷிதி ரூபா வஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகனி ரூபா பக்த மானசஹம்சிகா அப்படின்னு சொல்லி சப்த பிரம்மத்துல நான்கு லெவல்கள். பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு பரா அப்படிங்கிறது என்னன்னா எல்லா விதமான சவுண்டுக்கும் சோர்ஸ் ஆக இருக்கக்கூடிய ஒன்று. அது வந்து அதுல சவுண்டு தெரியாது, அதுல இருந்து சவுண்ட் ஆகுது வெளியில. நாம ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம், அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அதுதான் நம்ம பேசுவதற்கான சோர்ஸ். நமக்குள்ள அந்த மாதிரியான இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம ஞானம் என்கிறதான லெவல்ல நம்மளுடைய மனசுல அப்படியே இருந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் நம்மள ஒருத்தர் கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இப்ப வந்து ஒரு சின்ன பையனை பார்த்து நம்ம கேட்கிறோம், அப்ப இந்தியாவுடையதான அந்த ஜனாதிபதி யாருப்பா அப்படின்னு கேட்கிறோம் ஒரு பையனை பார்த்து. உடனே அவன் என்ன சொல்றான், இந்த பிரதீபா பாட்டீல் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதனோட ப்ராசஸ நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த பிரதீபா பாட்டீல் அப்படிங்கறதான அந்த அம்மையாருடைய பெயரானது அவனுடைய மனசுல ஞானம் என்கிறதான லெவல்ல அப்படியே இருந்துட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே என்ன இருக்குன்னா அது எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள இருந்து பல ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. இந்த கேள்வி கேட்ட உடனே என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த பாவனாத்மகமாக இருக்கக்கூடியதான அந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது சப்தமாக வெளியில வந்து வாக்கு மூலமாக வெளியில வரும். இப்போ இதுக்கு கீழே ஞான ரூபமாக இருக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு பாருங்க, அது இருந்ததாதான் வெளியில வரும். ஒருவேளை அவனுக்கு அது தெரியலன்னு வச்சுக்கோங்க, வருமோ? வரும், வேற எதோ வரும். எது எதெல்லாம் அவனுடைய மனசுல ஞான ரூபமாக பாவனா ரூபமாக இருக்கோ அதெல்லாம் வெளியில வரும். திடீர்னு மன்மோகன் சிங் என்ன அப்படின்னா அந்த பேர் தான் அவனுடைய மனசுல வியாபிச்சிருக்கு. இது ரெண்டும் கொரிலேட் ஆகல. அப்ப என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள அனைத்து விதமான நாலெட்ஜுக்கும் சோர்ஸ் ஆக ஒரு இடம் இருக்கு. இதான் தந்திரசாஸ்திரமானது பிந்து வைந்தவ ஸ்தானம், அதுதான் அம்பாளுடையதான பாதம், அவளை வர்ஷிப் பண்ணினா ஞானமானது சித்திக்கும்னு சொல்றோம். அப்ப அந்த ஒரு சோர்ஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த லெவல்ல எல்லாம் இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னு தெரியாது. நிறைய நாலேஜ் இருக்கு. இப்ப ஒருத்தர் வந்து பலவிதமான ஒரு மல்டி ஃபேசிலிட்டட் பர்சனாலிட்டி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கார் ஓட்ட தெரியும், பஸ் ஓட்ட தெரியும், என்னென்ன உண்டோ ஞானம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லுவார் அவர், உங்களுக்கு என்ன கார் ஓட்டணுமா, காரை போட்டாங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு. இது எப்படி இருந்தது, அது சோர்ஸ்ங்கிறதான லெவல், அதுதான் பராபரான்னு சொல்லிட்டு போறோம். அது ஏதாவது ஒலியுடன் கூடியதாக இருக்குமா அப்படின்னா ஒலியுடன் கூடி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் மியூசிக்ல நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா, அது வந்து எப்ப பார்த்தாலும் முழுமையா ஒலிச்சுட்டே இருக்குமா, பாவனையாக அது இருந்துட்டே இருக்கும், அது வெளியில வரும். அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது வெளியில வரும். அந்த சோர்ஸாக இருக்கு பாருங்க, அதுதான் பராங்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் மேனிபெஸ்டேஷன் தான் பிரணவம். அந்த பராவில் இருந்து வெளியில் வரக்கூடியதான பஸ்ட் ரூபாரூபமாக இருக்கக்கூடியதான தன்மை இருக்க அது பிரணவம். அந்த பிரணவத்தினுடையதான பலதாக இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் தான் சப்தம் என்கிறதான வேத பிரபஞ்சங்கள் எல்லாம். அதுதான் காளிதாசன் எழுதும் பொழுது பிரணவகா சந்தசாமி அப்படின்னு எழுதும். அதுல அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒலி, அதுதான் ஆ இது பிரம்மனோ நாம அப்படின்னு சொல்லுவோம். சப்த பிரம்மத்தினுடையதான முதல் இது என்ன அப்படின்னா ஆ என்கிறது. இதுல இருந்துதான் மற்றதெல்லாம் வெளியில வருது.
அப்படி அந்த லெவல்ல இருக்கும்பொழுது ஒண்ணாது. அதத்தான் இங்க எழுதுறாரு, பகுரூப பகூனி அத்தியாக ரூபம் ஏகதாச ஏகதா. சூத சம்ஹிதால சொல்றார் ஏகதா அப்படின்னா முத முதல்ல ஆ என்கிற ஒலியாவது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா த்விதா செய்வ, அந்த ஒண்ணு இரண்டாக மாறுகிறதாம். எப்படி அப்படின்னா ஸ்வர வெஞ்சன ரூபா, ஸ்வரம்னா உயிரெழுத்துக்கள், வெஞ்சனம்னா மெய்யெழுத்துக்கள், இரண்டாக மாறுகிறது. அந்த ஒன்னே ஒண்ணு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன ஆறு ரெண்டாக மாறலாம். அப்புறம் ததா சோடசதா ஸ்திதா, அதுக்கப்புறம் அகாராதி ஸ்வர வேதாக சோடசதா, அ இத்தியாதி ஸ்வரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேதங்கள் மொத்தம் பதினாறு. அ ஒரு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இது மொத்தம் பதினாறாக இருக்கும். அதுக்கப்புறம் துவாத்ரிம்சத் வேதவின்னாவா, முப்பத்தி ரெண்டாக மாறுகிறது. முப்பத்தி ரெண்டாக எப்படி மாறும் அப்படின்னா இந்த காவில் இருந்து மா வரைக்கும் இருபத்தஞ்சு எழுத்துக்கள் இல்லையா, காக்க காக்கா சாச்ச ஜாச்சா தாட்டடாடா தாத்ததாதா, அதுக்கப்புறம் பாப்ப பாப்ப மா வரைக்கும் இருபத்தி அஞ்சு, அதுக்கப்புறம் யா ரா லா வா சா ஷா தா, இருபத்தஞ்சு ஏழு முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் வந்துடும். இப்படியாக பிரிஞ்சிருக்கு. இந்த முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் சஹஸ்ரநாமம் இருக்கு. இந்த சஹஸ்ரநாமத்தை பூரா எடுத்துன்னு பார்த்தேன்னா இந்த முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்களை தவிர இன்னொரு ஒரு அக்ஷரம் கிடையாது. முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள்ல தான் இந்த ஆயிரம் நாமாவளிகளும் இருக்கு. அப்படி முப்பத்தி ரெண்டாக மாறுறது அப்படின்னு சொல்லி ஏகதாஜ த்விதா செய்வ ததா சோடசதாஸ்திதா துவாத்ரிம்சத் வேத பின்னாவா யாதாம் வந்தே பராஸ்பராம் அப்படின்னு சூத சம்ஹிதா அதுக்கு பாஷ்யம் எழுதுறார் பாஸ்கரர். அதுக்கு இத விளக்கம் கொடுக்கிறார், த்விதா ஸ்வர வியஞ்சன ரூபா அகாராதி ஸ்வர வேதாக சோடசதா ககாராதி வேதேன துவாத்ரிம்சத் விதா அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு விதமாக ஒரே ஒரு ஒலியானது முப்பத்தி ரெண்டாக பரிணமிக்கிறது. இந்த வியாகரண சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லுவா, ஆ இது அட்டாதசானாம் சம்யா அப்படின்னு சொல்லுவா. நமக்கு அ ரெண்டு தானே தெரியும், ஆனா நம்ம சிக்ஷா சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா, பதினெட்டு இருக்கும் அது. ஆ இது அட்டாதசானாம் சம்யா ஆங்கிற ஒரே ஒண்ணுத்துக்குள்ள பதினெட்டு ரூபங்கள் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது குறில் நெடில் ரெண்டுதான், குறில்ங்கிறது அ நெடில் ஆ, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் புளுதம்னு பேரு தமிழ்ல, நீள் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க பயன்படுத்துறோம்னா தொலைவுல யாராவது ஒருத்தர் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன், அவரை கூப்பிடும் போது ராமா அப்படின்னு கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, ராமா அப்படிங்கிற மாதிரி தான். அதுல மகாரோத்தரமான ஆகாரம் இருக்கு பாருங்க, அது குறிலும் இல்ல நெடிலும் இல்ல, நீள் நெடில். அப்ப அடிப்படையா எழுதுன்னு பார்த்தா மூணு இருக்கு, ரஸ்வம் தீர்க்கம் புளுத்தம்னு மூணு இருக்கு. இந்த ரஸ்வம் தீர்க்கம் புளுத்தம் மூணுத்தையும் ஒவ்வொன்னுத்திலையும் அனுநாசிகம்னு ஒண்ணு அனநுநாசிகம்னு ஒண்ணு. அனுநாசிகம்னா மூக்கானு சொல்றது, அனநுநாசிகம்னா மூக்கனுடைய உதவி இல்லாமல் சொல்லக்கூடியது. நேசலைஸ்டு ஃபார்ம் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஹிந்தியில நிறைய வரும் மூ அப்படின்வான். அந்த அகாரோத்தரமான ஊக்காரத்துக்கு மேல ஒரு அர்த்தச்சந்திர பிந்து இருப்பான், இதெல்லாம் அனுநாசிகம்னு பேரு. அனுநாசிகமாக ஒண்ணு அனநுநாசிகம்னு ஒண்ணு, ஆக மூ ரெண்டு ஆராய்ச்சிதாக்கோ ஒவ்வொன்னுத்திலையும் உதாத்தம் அனுதாத்தம் சொல்லிக்கணும். அறுபூர் பதினெட்டு ஆ இது அட்டாதிசானாம் சம்யா அப்படின்வார். இதுக்குள்ள இந்த ஆ எப்படி பயன்படுத்துறோம்னா எல்லாத்துக்கும் ஒன்னே தான், அபுவது சச்சனியானாம் கண்டஹா, கழுத்துதான் பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் தொண்ட அதுல இருந்துதான் வருது. ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஆ என்கிற ஒரே ஒரு ஒலியாக இருந்து வெளியில வரும்போது பதினெட்டு விதமா மாறுது பாருங்க. இந்த ஆவே பதினெட்டு விதமா மாறுதுன்னா நீங்க இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டுக்கோங்க சார், எல்லாத்துக்கும் எவ்வளவு வரணும் பாருங்க. பகுரூபா இல்லையாது, ஏகமாக இருந்துட்டு பகுரூபாக வருதுன்னா ஆ ஒண்ணுத்துக்கே பதினெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மத்ததெல்லாம் பாருங்க எத்தனை இருக்குன்னு, இது இந்த ஆவோட சேர்ந்து இருக்கக்கூடிய மத்ததெல்லாம் எத்தனை இருக்கு, இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டா எத்தனை வரும், எத்தனை சப்த ஜாலம் வரும். அப்ப பகுரூபா ஒரே ஒரு பராஸ்பராவாக இருக்கக்கூடிய ஒண்ணு பல வடிவத்தை அடைகிறதுங்கிறத சூத சம்ஹிதால சொல்றது. விஸ்வம் பகுவிதம் ஜேயம் சாச்சு சர்வத்திர வர்த்ததே தத்மாத் சா பகுரூபத்வாது பகுரூபா சிவாமதான்னு சொல்லி உலகம் அனைத்திலும் அவளே நிறைந்திருக்கின்ற காரணத்தினால உலகமே பலவிதமான லோகம் பின்ன ருச்சிகின்னு சொல்லுவார் காளிதாசர் மலைகாட்டு மித்திரத்துல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறது, இந்த மாதிரி இருக்கு. அப்படி பகுரூபம் அசங்கியாதாக சகசிராணி ருத்ரா அதிபூமியம் வேதம் சொல்றது. பகுரூபான்னு இவளுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா
ருத்ரர்கள் ஏகப்பட்ட பேர் என்றாலாம் சகசிரானி சகசதோயே ருத்ராதிபூம்யாம் அப்படின்னு எதிர்வேறு சொல்றது. அப்ப அத்தனை ருத்ராளுக்கும் ஒரு ஒரு மனைவி வேணுமா வேண்டாமா? அப்ப சகசிரானி சகசதோயே ருத்ராதிபூம்யாம் சொன்ன பிறகு அப்ப அத்தனைக்கும் ருத்ராணிகள் தேவையாச்சே. அந்த ருத்ராணி எல்லாம் அம்பாளுடைய அம்சம் இல்லையா, அதனால பகுரூபான்னு சொன்னார். ருத்ராணா பத்திப்பேன இது பகுரூபா. இதெல்லாம் பிரமாணங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் வராக புராணம் முதலானவைகள் எடுத்து சொல்ற. யா ரௌத்ரி தாமசி சக்தி சா சாமுண்டா பிரகீர்த்திதா நவகோட்டியஸ்து சாமுண்டா வேத பின்னா விவசிதா. 9 கோடி தேவதைகள் இருக்கான் சாமுண்டாங்கிறதான ரௌத்ரி வெரைட்டிகள். அடுத்தது யா சாது ராஜசி சக்தி பாலனீட வைஷ்ணவி அஷ்டாதச ததா கோட்டியா சத்யாக வேதா பிரகீர்த்திதாக. 18 கோடி தேவதைகள் இந்த ராஜசி சக்தியில வைஷ்ணவியில இருக்கான். ஏதாச யா பிரம்மா சக்தி சத்வஸ்தா அனந்தாஸ்தா பிரகீர்த்திதாக ஏதாசாம் சர்வபேதேஷு பிரதக் ஏகைகசோதரே. பிரம்மாவினுடையதான சக்தி அனந்தசாந்தார் இன்னியூமரபிள் அப்படின்னு எண்ணவே முடியாதுன்னு. 9 கோடி 18 கோடி இல்ல, எத்தனையோ கோடிகள் சொல்ல முடியாது. யாவந்தியா தாகா மகாசக்தியா தாமத் ரூபானி சங்கரா. பரமேஸ்வரன் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இத்தனை சக்திகளுக்கு தகுந்த மாதிரி அத்தனை ரூபத்தையும் அவர் எடுத்துக்க வேண்டியிருக்கா. கிருதவான் தாஷ்ச பஜதே பதி ரூபேன சர்வதா. எல்லாருக்கும் கணவன் என்கிறதான் லெவல்ல அத்தனை ரூபத்தை எடுத்துட்டாரா. யாச்ச ஆராதயத்தை தாஸ்து தசிய ருத்ரஹா பிரதீததி. ஐயோ இத்தனை ருத்ரர்கள் இருக்காளே, யார பூஜை பண்றது அப்படின்னா எதை பூஜை பண்ணினாலும் பரமேஸ்வரனுக்கு திருப்தி ஆயிடும். அவருக்கு பேர் ஆசு கோஷமானது. சில சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா சகஸ்ரலிங்கம் அப்படின்னு வச்சிருப்பா, பாத்திருக்கேன். சகஸ்ரலிங்கம்னு வச்சிருப்பா. அது பானத்துல ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு லிங்கம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது 1000 இல்ல, 999 1000 இல்ல, உலகத்துல எங்கெங்கெல்லாம் சிவன் பரமேஸ்வரனுடையதான ரூபம் இருக்கோ அது அத்தனையும் இங்க பார்த்த மாதிரி அர்த்தம். சகஸ்ரலிங்க தரிசனம் பண்றது அவ்வளவு வசதி. ஏன் அப்படின்னா லோகத்துல 1000 இடங்கள்ல நீங்க சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணின புண்ணியம் இந்த சகஸ்ரலிங்க தரிசனத்தினால வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். சித்தியந்தி தாகா ததா தேவியாக மந்திரினோ நாத்திர சம்சயா. அந்த மாதிரி அம்பாளை அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அம்பாளை எந்த அம்பாளை பூஜை பண்ணினாலும் அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்த மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உமைவ பகுரூபேன பத்னித்வேன விவஸ்திதான்னு நரசிம்ம புராணமும் பேசுறது. லோபாமுத்ராச்ச சௌபாகியா மகாவித்யாச்ச சோடசி தாராக பரஜவஸ்தீதாக கதிதாஸ்து வரானனே. சியாமளா சுத்த வித்யாச்ச ஹயாரூடா பராப்ரியா தாராக சதாசிவஸ்தீதோகோ ஜாதவியாக பரமேஸ்வரி. ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இருக்கக்கூடிய மனைவியினுடைய பெயர்கள் எல்லாம் வரிசலா திரிபுரா ரகசியம் அல்லது திரிபுரா சித்தாந்தம்ங்கிறதான புத்தகத்துல ஏறத்தாழ ஒரு இந்த புத்தகத்திலேயே கிட்டத்தட்ட 2000 to 3000 பேர் மேல பேசிருக்கு. இன்னும் ஒவ்வொரு புராணங்கள்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அம்பாளுடையதான சக்திகள் பேசிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீசக்கரத்துடையதான மந்திரம் இதை எடுத்துன்னு பாத்தீங்கன்னா கோட்டிக்கணக்கான தேவதைகள் அந்த மந்திரத்துல இருக்கக்கூடியதான தன்மைகள்ல சொல்லியிருக்கு. ஆகவே கட்டாயமாக அம்பாள் பகுரூபா அப்படிங்கறதுல எந்த விதமான இதுவும் இல்ல. நிறைய பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கா. அடுத்தபடியாக புதார்ச்சிதா புதைகி ஞானிபிகி அர்ச்சிதா அப்படின்னு கொடுக்க. புதார்ச்சிதா ஞானிகளினாலே பூஜிக்கப்படுபவள் அப்படிங்கிறது அதனுடைய லெட்டர் மீனிங். ஏன் ஞானிகள் தான் பூஜிப்பாளா? பகவான் கீதையில சொல்லும்போது சொல்றான் 4 பேர் என்ன பூஜை பண்றாங்க. யாரு? ஆர்த்தோ ஜிஞ்ஞாசுவோ அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவ அப்படின்னு சொல்லி 4 பேர் என்ன பூஜை பண்றா. ஒத்தர் ஆறுன்னா ஆர்த்தா துக்கத்துல பீடிக்கப்பட்டவன். அது வரைக்கும் பகவான பத்தி யோசனையே பண்றதில்லை. அந்த துக்கம்னு ஒண்ணு வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா அது வரைக்கும் நாம எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு ஒரு தைரியத்துல இருந்துட்டு எப்ப நம்மளால முடியலையோ திரௌபதியை முடிச்சுட்டு அப்படிதானே பண்ணா. வஸ்திராபகரணத்தும் பொழுது இதெல்லாம் உபயோகத்ததுன்னு தெரிஞ்ச பொழுதுலும் எல்லாருக்காலையும் போய் விழுந்துட்டு பார்த்தோம். இதுகள்லாம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு உடனே கைய தூக்கினா. அப்ப பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். அப்படி ஆர்த்தா துக்கப்படுறவாள். அடுத்தது என்னன்னா ஜிக்யாசு. எதையோ ஒண்ணுத்த கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பிரம்மதத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அது அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான ஒரு லெவல்ல இருக்கக்கூடியவா ஜிக்யாசுவும். அப்புறம் அர்த்தார்த்தி. எல்லாம் எங்க சார் வேதாந்தமாக வேதாந்தமாக இந்த லோனை முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கும் அது வரைக்கும். அப்ப அர்த்தார்த்தி பணம் வேணும்னு ஆசைப்படுறேன். பணம் மட்டும் இல்ல, எத்தனை எத்தனை எந்த சௌபாகியமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு குறை இருக்கும் மனுஷனுக்கு. மனுஷனுக்கு ஏதாவது ஒரு லெவல்ல அகம் சுகின்னு சொல்றோம் ஆறு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு விதத்துல துக்கம் இருக்கும். இது போனா சரியாகும் நாம நினைச்சுட்டு இருப்போம். அது ஆனா வாக்குமா வாத்தியா ரொம்ப அழகா சொல்லுவாரு. அம்பாள் கோயில்ல போய் 2 பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாராம்.
தனக்கு என்னன்னா தலைவலியா, தீராத தலைவலி. அம்பாள்கிட்ட சொன்னானா, எந்த வழியை கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன், இந்த தலைவலி மட்டும் இப்படி கொடுத்துட்டே எனக்கு அப்படின்னு அம்பாள்கிட்ட போய் சொல்லியிருந்தான். இன்னொருத்தர் சொன்னான், நீ வேற தலைவலியா, பயத்து வலிய போல துக்கம் எதுவுமே கிடையாது, பயத்து வலி அப்படி இருக்கு, நீ எந்த வலி வேணாலும் கூட என் பயத்து வலி எடுத்துக்கோன்னா. ஒவ்வொருத்தருக்கும் அவனுடையதான வலி இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, எந்த மாதிரி இல்ல, நாம நம்மள மாதிரி இருந்தாதான் பரவாயில்ல. எல்லாம் சொல்லுவா பாருங்க, அங்கெல்லாம் போனோம். இப்ப நிறைய பேரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், ஃபாரின் எல்லாம் போயிட்டு வந்து என்னன்னா, நம்ம ஊர் மாதிரி வரல சார் அப்படின்னா, இங்க என்னதான் பெரிய இந்த இன்னொரு சொல்றாள் என்ன, இந்த பெரிய ரிசார்ட் அதுல எல்லாம் போனா கூட பாத்தியார் சொல்லுவார், நம்ம ஆத்துல வந்து உட்காந்து இப்படி காலை நீட்டு சோகத்துல சாந்திக்கிற மாதிரி சுகம் வருமோ, எத்தனை லட்சம் ஆனா கொடுத்து ரூம்ல ரிசார்ட்ல எல்லாம் இருக்கலாம் இல்லையா, எத்தனை நாள் இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம ஆத்துக்கு வந்து முதுகு காஞ்சின் உட்காந்து பாருங்க சொல்லுவார் வாத்தியார் பாடம் எடுக்கும் போதெல்லாம், என்னடா இது இப்ப நம்ம உட்காந்துருக்கோமே, இந்த மாதிரி சாஞ்சிட்டு செவத்துல சாஞ்சிட்டு காலை நீட்டு நம்ம பாத்துல உட்காந்துக்கிற மாதிரி இருக்க முடியுமா எங்கேயாவது அப்படின்னு. அது போல நாம நம்ம லெவல்ல இருக்கிறது தான் எப்பயும் சௌக்கியத்தை தரும். அது அது ஒரு பிரமை, அது அது மாதிரி இருந்தா தேவலாமோ அப்படின்னு ஒரு பிரமை. தமிழ்ல ஒரு இதை சொல்லுவாடோ இல்லையோ, இக்கரைக்கு அக்கறை பிரச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல சோ விதைகி ஞானிபிகி அரிசிதா, அதுல நாலு பேர் இருக்கான், ஒருத்த ஆறு ஆர்த்தன், இன்னொருத்த ஜிக்யாசு, இன்னொருத்த அர்த்தார்த்தி, நாலாவது ஞானி. ஞானி தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இப்படி வந்து சாதாரணமாலாம் பார்த்தா போடாதான் ஞானி. அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஞானின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்ம விசாரம் பண்ணினவன் அர்த்தம் இல்ல, இவதான் பரம்பொருள்னு தெரிஞ்சுக்கிறான் பாருவா, அப்படி பரம்பொருள்னு தெரிஞ்சுட்டு பூஜை பண்றான். இவள் தான் பைனல், இவளை தவிர வேற எதுவும் இல்லைன்னு அறிஞ்சுட்டு பண்றான் பாருங்க. அப்படிப்பட்ட ஞானிகளினாலே அர்ச்சிதா. அது இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்னா, ரிச்சுவலிஸ்டிக்கா தான் பண்ணுவான். நன்னா யோசிச்சு பாருங்க, எதுக்கோசரண்டா பண்ற, என்னப்பா ஏதோ கணபதி ஓம் பண்றேன், என்னதான் பண்றது. அந்த ஜோசியர் சொன்னார், ஜோசியர் சொன்னதுக்காக கணபதி ஓம் பண்றாரே தவிர, கணபதி ஓம் பண்ணணும்னு பண்ணலையே. அப்ப என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம், எதுக்குடா அப்படின்னா, என்னதுக்கோ அதுக்கோசம் எதுக்குடா விபூதி இட்டுங்கிறேன்னா, எங்க அப்பா இட்டுண்டா இட்டுண்ட அப்படின்னா, வேண்டாம். அம்பாள் தான் பைனல், அவளோட பூஜையினாலதான் எனக்கு பலன் கிடைக்கும்னு கிடைக்கக்கூடியவன் யார் உண்டோ அவன் எல்லாம் யார். அப்படிப்பட்ட புதைகி அர்ச்சிதா அப்படின்னு சொல்லி புதார்ச்சிதாங்கிறதான் நாமாவளியை சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக பிரசவித்ரி அப்படிங்கறதான நாமாவளி